நாங்க எல்லாம் போய் ஐயா கிட்ட பேசிட்டு வர்றோம். இந்த மாதிரி நாங்க அப்ப தலைமைச் சங்கத்தை பத்தி எதுமே பேசல. கூட வந்த 25 பேருக்கும் தெரியும். நாங்க முழுக்க முழுக்க பேசினது காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை திருவிழா நடத்துற பத்தி மட்டும்தான் பேசினோம். ஐயாவை அதை மனப்பூர்வமா அந்த நேரத்துல ஏத்துக்கிட்டாரு. நீங்க இத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, எங்களை பாக்குறக்க மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னாரு. அதெல்லாம் இன்னும் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு, பேசுற இருங்கன்னு பேசினாரு எல்லாம். ஆனா நடராஜன் எதுக்கு இப்படி தனியா செயல்படுறேன்னு சொன்னாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க பேசிட்டு வந்தது முழுக்க முழுக்க காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை தமிழக தலைமைச் சங்கத்தை பத்தி டச் கூட பண்ணல. ஆனா நாங்க போயிட்டு வந்த அடுத்த ஒரு 4 நாள்லயே ஒரு குழு போய் பேசியிருக்கு. நாங்க பேசினது அறக்கட்டளையில காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை விழா கொண்டாடுறது பத்தி. அந்த குழு கூட்டம் போய் 4 நாள்லயே போய் எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா தலைமைச் சங்கத்துல நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும்? இந்த இடத்துல நான் முக்கியமா ஒரு விஷயத்தை நிகழ்வுபடுத்த நினைக்கிறேன். நாங்க எல்லாம் போய் ஐயா கிட்ட பேசிட்டு வர்றோம். இந்த மாதிரி நாங்க அப்ப தலைமைச் சங்கத்தை பத்தி எதுவுமே பேசல. கூட வந்த 25 பேருக்கும் தெரியும். நாங்க முழுக்க முழுக்க பேசினது காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை திருவிழா நடத்துற பத்தி மட்டும்தான் பேசினா தலைமை சங்கத்தை டச் கூட பண்ணல. இந்த மாதிரி வாங்கய்யா, நீங்க வந்து எல்லாம் முன்னாடி இருந்து செய்யும், எல்லாம் சேர்ந்து செய்வோம், அவர் செய்யட்டும், தலைமையத்தை நடத்துட்டும் எல்லாருக்கும். இதுக்கும் இன்னொரு டிப்ஸ் சொன்னா, அவர் செய்யற அந்த சண்டி யோகம் இருக்கு பாத்தீங்களா, அதை காலையில செய்யட்டும் நல்லபடியா. அதுல நாங்களும் கலந்துக்கிறோம், அவரும் கலந்துக்கிட்டோம். எப்பயும் நடக்கிற விளக்க பூஜை திரும்பவும் நடக்கட்டும். ஒரே நாள்ல 2 ஃபங்க்ஷனா, காலையில ஒன்று சாயங்காலம், மக்கள் ஜெயஜெயன்னு இருப்பாருங்க. திருவிழா இன்னும் அருமையா இருக்கும் அப்படிங்கிற எல்லாமே அங்கே நினைவுபடுத்திட்டு தான் வந்தோம். ஐயாவை அதை மனப்பூர்வமா அந்த நேரத்துல ஏத்துக்கிட்டாரு. நீங்க இத்தனை பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, எங்களை பாக்குறக்க மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்னார். அதெல்லாம் இன்னும் என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கு, பேசுற இருங்கன்னு பேசினாரு எல்லாம். ஆனா அவர் நடராஜன் எதுக்கு இப்படி தனியா செயல்படுறேன்னு சொன்னாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நாங்க பேசிட்டு வந்தது முழுக்க முழுக்க காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை தமிழக தலைமைச் சங்கத்தை பத்தி டச் கூட பண்ணல. ஆனா நாங்க போயிட்டு வந்த அடுத்த ஒரு 4 நாள்லயே ஒரு குழு போய் பேசியிருக்கு. நாங்க பேசினது அறக்கட்டளையில காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை விழா கொண்டாடுறது பத்தி. அந்த குழு கூட்டம் போய் 4 நாள்லயே போய் எதுக்கு இவ்வளவு அவசர அவசரமா தலைமைச் சங்கத்துல நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும், எதுக்காக இவ்வளவு அவசரம்? நாங்க என்ன தலைமைச் சங்கத்தை பத்தி ஏதாவது பேசணுங்களா? ஒண்ணும் கிடையாது. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை பத்தி பேசணும், சேர்ந்து செய்யலாங்கிற ஒரு ஆக்கப்பூர்வமான முடிவுக்கு பேசணும். இவ்வளவு அவசர அவசரமா நாங்க போய் பேசிட்டு வந்த 2 நாள் 4 நாள்லயே போய் தலைமை சங்கத்துக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்கு? என்ன அவசியங்க? யாருமே அதை பத்தி டச் பண்ணல. அப்ப இவ்வளவு நாளா அதுக்கு நிர்வாகம் இல்லாம இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. இவ்வளவு வருஷமா தலைமைச் சங்கத்துக்கு எந்த பொறுப்பாளிகளும் இல்லாம இருக்காங்க, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் இவ்வளவு அவசர அவசரமா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ரெண்டாவது, ஒரு தலைமைச் சங்கம்னா என்ன அர்த்தங்க? அந்த தலைமைச் சங்கத்துக்கு தமிழ்நாடு பூரா கிளை இருக்கணும். ஊரு பூரா கிளை இருந்தாதான் அதுக்கு ஒரு தலைமைச் சங்கம். தலைமைச் சங்கத்துக்கு கிளை எத்தனை கிளை இருக்கு அது சொல்லுங்க. எத்தனை கிளை இருக்கு? எத்தனை கிளையில இருக்கிற நிர்வாகிகள்லாம் வச்சு தலைமைச் சங்கத்துக்கு ஆட்களை தேர்ந்தெடுத்தீங்க? அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10-24 தெலுங்கு செட்டியார் ஜாதி சங்கம் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. 36 மாவட்டத்திலும் சேர்த்துனா ஒரு 300 துணை சங்கங்கள் இருக்கு. கரெக்டா செய்யறதா இருந்தா அந்த துணை சங்கத்தில் இருந்து சங்கத்துக்கு ஒரு 5 பேர் வர சொல்லியிருக்கலாம் இல்லைங்க? மாவட்டம் தலைமைச் சங்கம் என்ன அர்த்தங்க? 24 மணி தெலுங்கு செட்டியார் மாவட்டத்துக்கு 10 இருக்கு. சின்னது பெருசு வளமாகவும் சின்றதாகவும் இருக்கு. ஒன்றும் கரெக்டா செய்யறதா இருந்திருந்தாலுமே அதுல இருக்கிற மாவட்டத்துக்கு இருக்கிற ஒரு 10 சங்கத்தில் தலைவர் சில பொருளாளர் ஒரு 10 பேர் வர சொல்லி 300 சங்கத்தில் இருக்கிற கூப்பிட்டு அவங்களெல்லாம் நிற்க வச்சு ஒரு கூட்டம் போட்டு அதிலிருந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் தலைமைச் சங்கத்துக்கு தேர்ந்தெடுத்திருந்தா பரவாயில்ல. இது என்னன்னு எனக்கு தெரியல. தலைமைச் சங்கம்னாலே கீழே இருக்கிற சங்கங்களுக்கு தலைமைச் சங்கம் தான் அர்த்தம். ஆனால் இவங்க எந்த சங்கத்தையுமே கன்சல்ட் பண்ணல, எதையுமே பண்ணல, அவங்களா கூப்பிட்டு அவங்களா எடுத்துக்கிட்டாங்க. இதை நம்ம என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறதுன்னு நிச்சயமாக தெரியல. மென்மேலும் இதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு இது காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை சம்பந்தப்பட்ட விசேஷங்கிறதுனால இந்த பேச்சை இதோடு முடிச்சுக்க நினைக்கிறேன். காஞ்சி காமாட்சி அம்மன் அறக்கட்டளை விழாவிற்கு கோவை மாவட்டம் சார்பாக எங்களது மனமார்ந்த வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.